சானு பிறந்து பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ் 10 ஹவர்ஸ் 9 மினிட்ஸ் ஆச்சுங்க. சோ ப்ரவுட் ஃபார் ஹர். ஹேப்பி பர்த்டே சானு. ஹேப்பி பர்த்டே சானு. ஹேப்பி பர்த்டே சானு. ஹாய் ஃபேம். இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா சானுவோட பர்த்டே கேக் கட்டி தான் சா பார்க்க போறோம் ஃபேம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சாமி போலாமா? என்னடா அழுகான்னு பாக்கறீங்க? லென்ஸ் இப்பதாங்க வச்சாங்க. தண்ணி வந்துட்டே இருக்கு என்னன்னு தெரியல. என்ன சாமி தண்ணி வருதா? ரொம்ப வருதா? சரி பாப்பா உள்ள போய் கேட்கற. யாரு கேக்கு? ஸ்பைடர்மேன் பாத்தீங்களா? எங்க வா, இப்போ கொண்டு வரவா, இப்ப காமிக்கிறேன் ஸ்பைடர்மேன். வா, ஏமாத்தி கூப்பிட்டு போக வேண்டியதா இருக்கு. அம்மி கோகமெல் தீமா கேக் வெட்டிருக்கு. கோகமெல். ஆ? யாருக்கு பர்த்டே? நீதான். வணக்கம். இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். இங்க பாருங்க गाइस, பூமர். பூமர் பாருங்க, பூமர். வணக்கம்டா மாப்ள. ஹேப்பி பர்த்டே சானு. ஹேப்பி பர்த்டே. ஹேப்பி பர்த்டே சானு. ரொம்ப குஷியா. ஹேப்பி பர்த்டே மை ஃப்ரெண்ட்ஸ். ஹேப்பி பர்த்டே சானு. Happy birthday Saanu. Happy birthday Saanu. வந்து இப்ப நான் என்ன உங்க தொடர்றது? வணக்கங்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்க சொல்லுங்க. எல்லாரும் சொல்லிருங்க, சங்கு போட சொல்லி. உங்கள் ஓட்டே. ஓகே ஃபேம், சானு பிறந்து பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ் 10 ஹவர்ஸ் 9 மினிட்ஸ் ஆச்சுங்க. இப்பதான் கூகுள்ல பார்த்தா. இப்போ இந்த 3 வருஷத்தில் வந்து சானு வந்ததுக்கப்புறம் நான் என்ன ரொம்ப கற்றுக்கிட்டேன் பார்த்தீங்கன்னா, பொறுமை, நிதானம். ஜோக் ஜோக் இல்லை, இது இதை பற்றி வந்து ஒரு ஒருத்தங்கிட்டே கேட்கலாம். ஓகே, வேற நடுவில் நடுவில் வரும். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். Happy Happy birthday to you. Happy birthday to Saanu. Happy birthday to you. என்ன பண்ண முடியுமா? அவசரப்படுங்க, எனக்கு புரியுது. சானுவோட பாட்டி போயிட்டாங்க, போய் சானுவோட அம்மா. இன்னைக்கு ஏஞ்சலுக்கு பர்த்டே. என்னன்னு நினைக்கிறீங்க? என்னடா வாய்ஸ் மட்டும் வருது அப்படின்னு பாக்குறீங்களா? ஒன்றும் இல்லை, பேசி ஃபில் பண்ணக்கூடாது, உடம்பும் தெரியக்கூடாது. அதனாலதான் எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு? பாஸ்போர்ட் வந்து அவனே கழுவி கழுவி ஊத்துறீங்க. எதுவுமே காட்டிட்டு வந்து என்னென்ன கழுவி ஊற்றுவீங்க? அதனாலதான் ஸோ அதனால இன்னைக்கு ஏஞ்சலுக்கு பர்த்டே ஜாலியாக கொண்டாடிட்டோம். ஹாப்பியாக இருக்கும். இந்த சானு மட்டும் ஹாப்பியாக இல்லை, நாங்களும் ஹாப்பியாக இருக்கும். ஸோ எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இருந்தாலும் மாட்டிட்டு போடுற பாடு. பாப்பன் வீடியோ என்ன
கோபத்துல போட்டு போறேன். அதுலயும் கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டான், சோ அதனால கொஞ்சம் கிரம்பி ஆயிட்டு யார்ட்டையும் அவன் சரியா பேசல. சோ வந்தவங்க எல்லாத்தையும் சாரி, எல்லாரும் பிளாக் பாக்குறவங்க தான் வெரி சாரி. சோ நல்லா போச்சு, அவளுக்கு எல்லாத்தோட பிளஸிங்ஸ் இருந்தது. எல்லா அவளும் ஹாப்பி, நாங்களும் ஹாப்பி, எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ அவ எனக்கு ரொம்ப அவளோட டைம் போனது எனக்கு தெரியல, இந்த 3 வருஷம் எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல. 2020 கோவிட் டைமில் தான் அவள் வந்து பிறந்தா. ஸோ அப்போல்லாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ரெஸ்ட்ரிக்ஷன் தான். ஆஃப்டர் 1 இயருக்கு அப்புறம் தான் எல்லாத்துக்கே அவள் பழக ஆரம்பிச்சான். பட் இவ்வளோ ஷார்ட் பீரியடில் இவ்வளோ யூடியூப் ஃபேமிலியும் இன்ஸ்டா ஃபேமிலியும் அந்த ஃபேமிலியும் வந்து அவர் கவர் பண்ணியிருக்கான்றது நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அது இன்றைக்கி எஸ்பெஷலி வந்து அவளுக்கு அவ்வளோ கிட்டத்தட்ட 400 மெசேஜஸ்னால வந்திருக்கும், ஒன்லி யூடியூப் அண்ட் ஒன்லி இன்ஸ்டான்னு சொல்லலாம் ரெண்டுலேயுமே. ஸோ அது என்ன ஆஸ் அ மதராக நான் அவ்வளோ வார்மாக ஃபீல் பண்ணுறேன். அவள் வந்து எனக்கு சைல்டாக வந்தது அந்த ஷோ ப்ரவுட் ஃபார். மலேசியாலேருந்து அவளுக்காக ஒரு கேக்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இங்கே லோக்கல்ஸ்லேயும் நிறையா பண்ணியிருந்தாங்க. அண்ட் சென்னையிலேருந்து கூட அவளுக்கு கிஃப்ட்ஸ்லாம் வந்தது நிறைய பேர்த்துக்கிட்ட. ஸோ நிறைய பேர் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணிங்க, எப்படி நம்பர் கிடச்சுன்னு தெரியல, பட் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க, அனுப்பியிருக்கோம், கிஃப்ட் அனுப்பியிருக்கோம். ஸோ ஸோ ஒன் பை ஒன்னாக வந்துட்டுருக்கு. ஒன் பை ஒன்னாக வர வர நாங்கள் ஓப்பன் பண்ணி அந்த என்னென்னு முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் நிறைய பேர் இன்ஸ்டாவில் எல்லாத்துலேயும் மெசேஜும் பண்ணாங்க, விஷ் பண்ணாங்க நிறைய. எல்லாருமே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் இல்லை, ஸோ இன்ஸ்டா அண்ட் யூடியூப் ரெண்டுலேயும் வந்து நிறைய பேர் விஷ் பண்ணியிருக்கீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பினஸாக இருக்குது ஆஸ் அ மதர் அண்ட் ஃபாதரா. அண்ட் மோர் தன் தட் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோதான், நீ பேசினதில் 30 செகண்ட் தான் போடுவான். தேங்க்யூ சொல்லி முடிச்சிரு. தேங்க்யூ ஃபேம், தேங்க்யூ ஸோ மச். என்னை இந்த அளவுக்கு ப்ரௌட் பண்ணதுக்கு காரணமும் நீங்க தான். நீங்க அந்த மெசேஜஸ் எதுவும் இல்லாமல் இருந்துருது இல்லை அப்படின்னா என்னால் இந்த அளவுக்கு பேசிருக்க முடியாது. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. கத்தி வேணுமா? ஹாப்பி பர்த்டே சாலு. யாருக்கு கத்தியா? நீங்க எல்லாரும் எல்லாரும் கத்தி கூப்பிடு சாமி, கத்தி கூப்பிடு. முன்னாடி எங்க கூப்பிட்டாலும் இதோ வண்டம் மச்சா அதோ வண்டம் மச்சான்னு இவனே கூப்பிட்டு பேசுவான். இப்பெல்லாம் வந்து கூப்பிடுறதும் இல்ல, எங்க கூப்பிட்டாலும் வரது என்ன கேட்டா சனுவை பார்க்க போற, சனுவை பார்க்க போறேன். ஆனா ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு, நல்ல மாமாவா இருக்கான் சனுவுக்கு மட்டும். சாம்பார் ஆப்பு எனக்கு. ஆனா ஒரே ஒரு டவுட் இருக்கேன், யார் அந்த சனு? ஓகே, ஹாப்பி பர்த்டே சானு. இதோட இந்த விலாக முடிச்சுக்கலாம் ஃபேம். எங்கள் அக்கா வந்து பேசியிருப்பா, பார்த்துருக்கீங்க. எங்கள் அம்மாவும் பேசியிருப்பாங்க, அவங்க வந்து ரூசாவும் பேசியிருப்பான். இதோட இந்த விலாக் வந்து சாரி டிஸ்டர்பன்ஸ் அதே அதை அடிச்சு தரத்துக்கேன். ஓகே, நம்ம வந்து அடுத்த விலாக்கில் மீட் பண்ணலாம். சானு ஒரு சர்ப்ரைஸ், நான் பண்ண கிஃப்ட்டு, நீங்கள் நம்ம சானு ஃபேம் நிறைய பேர் கிஃப்ட் பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் ஒரு விலாக அடுத்ததில் போடலாம். ஓகேவா? அன்டில் பாய், லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, முக்கியமாக பெல் ஐக்கான் தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.